ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு திஸ் சேனல் இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிவா என்னுக்கு பற்றி பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஃபோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருந்தோம் மெக்டானல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிபா எனக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓகே உங்களோட இன்ட்ரஸ்ட் வந்து நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டிஷனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் கொண்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டோரோ அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல சிபை பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிட்டு வராங்க அண்ட் சிபோட சிஓ ஆன சைட்டோசியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு முக்கியமான ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகும் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ சோகாய்ஸ் நீங்க பாக்கலாம் மெக்டானல்ஸ் அக்சப்டிங் சிபாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ அப்படின்னு பாருங்க அப்படியே டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆகிட்டே இருக்குது இருக்கு என்னென்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மெக்டானல்ஸ் அக்செப்ட் ஷிபாயு காயின் ஐ வாட் டு பை மெக்டானல் வித் ஷிபாயுனு காயின் வச்சு நான் வந்து மெக்டானலில் வாங்கினோம் வேர்ல்டு ஃபுல்லா சோ மெக்டானல் ப்ளீஸ் அக்செப்ட் ஷிபாயு ஃபார் யுவர் லவ்லி ஃபுட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ இது எங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிபாவோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சிபா ஹோல்டிங் அப்படின்ற ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க கெனை பே வித் சிபா இன்னும் கிரிப்டோன்றதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுறோம் அண்ட் கண்டினியூஸ்லி அவாலேட் த பேமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெட்டிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் சிபா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடத்துல பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பேபால் அமேசான் அப்புறம் பார்த்திங்கன்னா அலிபாபா தென் டெஸ்லா அப்புறம் யுட்டோரோ காயின் பேஸ் ஸோ காயின் பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டிஷனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஸ்ட் பண்ண போறோம்னு அந்த நியூஸே வந்தது ஸோ இவங்க பாத்தீங்கன்னா பெட்டிஷன் கொடுத்தே பார்த்தீங்கன்னா சில விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்வீட்ஸ் எல்லாமே பாருங்கள் வாட் கேன் வி பே வித் சிபாயினு டோக்கன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ லவ்விங் இட் டு சிபாயினு இஸ் தி பெஸ்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெக்டோனல்ஸை மென்ஷன் பண்ணி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ இந்த ட்வீட் தான் பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இந்த மெக்டோனலோட பேமெண்ட் அக்செப்ட் பண்ண சொல்லி இவங்க கேட்குறது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரே ஒரு கம்பெனி போதும் ஒரு இவங்க பேமெண்ட்டாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சிபாயினோட வளர்ச்சி அவ்வளோ அதிகமாக இருக்கும் நான் இப்போவே பார்த்தீங்கன்னா வெனின் சுலான்ற பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சிபாயினு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மெக்டொனால்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் கன் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாவே போதும் சிபாயினுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிச்சுக்கும் ப்ரைஸில் ஸோ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டோரோ அப்படின்ற எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா ஷிப்பை பற்றி ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமாக பேசுறாங்கன்னே சொல்லலாம் இப்போ வந்து என்ன கேட்டிருப்பாங்க ஷிப் அப்படின்னு பற்றி ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க கொஷின் மார்க்கோட போட்டு அண்ட் இன்னொரு ட்வீட்டும் போட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் வென் ஷிபாயினு ஸோ பட் நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் ஹவ் இஸ் ஷிபாயினு ஸோ சிபாயினு எப்படி இருக்குன்னு யாருமே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னதுக்கு கை கிரீனி பார்த்தீங்கன்னா வெறித்தளமான ஒரு ட்வீட் போட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் பிகாஸ் த ஆன்சர் டு ஹவ் இஸ் எ கன்சிஸ்டன்ஸான ஒரு க்ரோத் ப்ராசஸில் இருக்குது வித் எ ரெடி அண்ட் ஈகரான ஒரு கம்யூனிட்டி ஸோ லிஸ்டிங் ஷிபாயு வில் பி இட்ஸ் செல்ஃப் எ பெனிஃபிட் கிரிப்டோக்கே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு ஆஸ் அஸ் ஓல் த டேவ் டீம் இஸ் ரெண்ட்லெஸ் அண்ட் சைட்டோஷி ஷைட்டோ ஹாஸ் பின் இன்ஸ்ட்ருமெண்டல் வித் இஸ் லீடர்ஷிப் ஸோ அவரோட லீடர்ஷிப்பில் செம்மையாக நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்வீட் போட்டுருப்பாரு ஸோ கை கிரீனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிபா ஹோல்டர்னே சொல்லலாம் அண்ட் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாஜ்காயினோட கிரியேட்டர் சிபிடோஸ்க்கு ஆக்க மாட்டோம் இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ட்வீட் போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாகு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபாயு டாக் ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா மெக்டோனல்ஸ் கேப் வச்ச மாதிரி ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசினாங்க ஸோ நீங்கள் வந்து சிபாயினு இவர் வந்து நார்மலாக அவர் வந்து டாஜை மென்ஷன் பண்ணி தான் அவர் வந்து போட்டிருப்பாரு ஸோ ஆனால் வந்து சிபாயினு அந்த ஹோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை ட்ரெண்ட் ஆக்குனாங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் ஒரு காரில் சிபா சிபாயினு அப்படி அந்த லோகோ இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க பாருங்கள் தென் இதுக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பில் போர்டில் பார்த்தீங்கன்னா ஷிபாயினோ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக லைக் இந்த மாதிரி தான் ஷிப் பை ஹேண்ட் ஹோல்ட் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவ் தீமை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எரிக்கின்றவர் அவங்களோட ஸ்வாப்பை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் தூஸ் ஊ ஆர் வண்டரிங் வேர் ஐ ஆம் த ஆன்சர் இஸ் பிரிட்டியான ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நாங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சுக்கு தான் ஃபோக்கஸ் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் தி லான்ச் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஸோ கைஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களோட ஷாப்போட ஒர்க் முடிஞ்சிச்சு ஸோ அவங்களோட லான்ச்சுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுற டைம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ஸோ மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆனப்போ லான்ச்லாம் பண்ணால் வேஸ்ட்னே சொல்லுவேன் என்னெல்லாம் கேட்டால் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் தான் எப்போயுமே லான்ச் பண்ணுவாங்க இப்போ இந்த சைட்டோ சிகிச்சமாக பார்த்தீங்கன்னா எந்த ட்வீட் போட்டாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெரக்டான டான்ஸ் ஆன்சர் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ லைக் எப்படி எலான் மஸ்க்கு வந்து ஒரு ட்வீட் போட்டால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இவர் எந்த ட்வீட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் ஐ மீன் ஷிப்போட ஹோல்டர்ஸ் இல்லை ஷிப்போட கம்யூனிட்டிஸ் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து நார்மலாக தான் ஒரு ட்வீட் போட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேன் ஐ லவ் த வீ அண்ட் டோண்ட் யூ அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ இந்த வீக்கே வந்து சிபா ஸ்வாப் வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பட் என்ன நடந்தால் நல்லா தான் இருக்கும் பட் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வாப்பை வந்து டிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஐ மீன் அதாவது சொல்லியிருக்காருல எரிக்கின்ற நாங்கள் வந்து லாஞ்சுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ காய்ஸ் அப்புறம் முக்கியமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கேம் வந்து நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஒருத்தர் வந்து கே இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டார் ஸோ எப்படி வாங்குறதுன்னு கேட்டதுக்கு நானும் சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது ஸோ உடனே பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே பப்ளிக்காவே போஸ்ட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி பப்ளிக்காக போஸ்ட் பண்ணனா ஸ்கேமர்ஸ் வந்து எப்போதான் இவங்கக்கிட்ட காசு அடிக்கலான்னு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பப்ளிக்காக போஸ்ட் பண்ணால் இவர் யாரோ ஒருத்தங்க இவ நம்பர் எடுத்து ஸோ நாங்கள் தான் வந்து ஃபியூச்சர் கிரிப்டோ தமிழ் அப்படின்னு பேசி அசால்ட்டாக ஸ்கேம் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த இந்த மாதிரிலாம் தயவு செய்து பப்ளிக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன் எப்பயுமே கொடுத்துருங்க சோ நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி எவ்வளவு ஸ்பேம் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடினே சொல்லலாம் ஸோ இவங்க கிட்டலாம் தயவு செய்து நீங்கள் போய் மெசேஜ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க ஸோ இந்த ஸ்பேமோட மெசேஜை பாருங்க இவரெலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருப்பாரு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஆகிருக்காங்க இந்த மாதிரி மக்கள் வந்து நம்பிட்டு போவாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா யாம அப்படியே வந்து ஏமாற்றிட்டு விட்டுருவாங்க ஸோ காஷ் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி மெசேஜுக்குலாம் தயவு செய்து ரிப்ளை பண்ணிடுறாங்க ஸோ இதனால வந்து கமெண்ட்டை கூட ஆஃப் பண்ணி வச்சிடலானே இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸ்பேம் பண்ணி யூடியூபே ஆஃப் பண்ண வச்சது ஸோ இப்போ தான் வந்து எனக்கு ஆனாச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பேம் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு ஸோ உங்கள் நல்லதுக்கு தான் இது வேணால் வந்து நிறைய பேர் தெரியாமலே ச பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் தெரியாமலே போய் இதில் மாட்டிக்கிறாங்க ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வந்து டெலிகிராமில் ஐ மீன் சாரி டெலிகிராமே என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் யார் மெசேஜ் பண்ணாலும் நான் வந்து அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லாருக்கும் ரிப்ளை பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து டெலிகிராமே வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ட்விட்டர்லேயும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவ்வளோ தான்ங்க சிபானுவை பற்றி வந்து ரீசெண்டான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட சப்போர்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்